நம்ம சேனல் அப்லோட் பண்ண எல்லா வீடியோக்குமே வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே கமெண்ட் வந்து நம்ம வீட்டு பிள்ளை மூவியில் இருக்க மிஸ்டேக் எல்லாமே ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை மூவியில் இருக்க மிஸ்டேக்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஐஸ்வர்யா ஜெயசோட ஹஸ்பண்டை வந்து அடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவங்க மூணு பேர் வந்து உட்காந்து பேசிக்கி இருப்பாங்க. அப்போதைக்கு வந்து டேபிளில் வந்து மூணு பாட்டில் வந்து இருக்கும். ஒரு கிரீன் கலர் பாட்டிலும் ரெண்டு ப்ரௌன் கலர் பாட்டில் வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு வந்து அந்த கிரீன் கலர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ரிமைனிங் வந்து ரெண்டு ப்ரௌன் கலர் பாட்டில் மட்டும் தான் வந்து டேபிளில் வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் வச்சு அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து கிரீன் கலர் பாட்டில் வந்து யூஸ் பண்ண மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கீழே வந்து விழுந்து கிடப்பாரு. அப்போதைக்கு வந்து ப்ரௌன் கலர் பாட்டிலோட உடஞ்ச பீஸ் வந்து கீழே இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஃபிளாஷ்பேக் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து மினிமம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நடந்திருக்கும். அப்போனா வந்து 1999 முன்னாடி தான் வந்து நடந்திருக்கும். அப்போ அவங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு பையன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து போட்டிருப்பான். அந்த கலர் காம்பினேஷன் இருக்க ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து 2013 அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸே வந்து பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிவகார்த்திகேயனோட பெரியப்பா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டதை பற்றி வந்து பேசிக்கிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து 2019 கலண்டர் வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து சிவகார்த்திகேயனோட மாமா பையனுக்கு வந்து மேரேஜ் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மேரேஜ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 13/7/2018 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்படிங்கும் போது அங்கே எப்படி 2019 கலண்டர் இருக்கும்? யோகி பாபு வந்து கோர்ட்டில் போட்ட கேஸை பற்றி பேசிக்கிருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு ஃப்ரேமில் வந்து ஷோல்டரில் வந்து கோட் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேமில் அதே கோட் வந்து கையில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகும்போது கோட்டோட பொசிஷன் வந்து அல்டர்னேட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தில் வந்து துபாயில் வந்து பாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் எப்போவுமே வந்து வீடியோ கால் தான் வந்து பேசுவார். இவங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. வீடியோ காலில் ஃபுல்லாமே வந்து அவர் மட்டும்தான் வந்து தெரிவார். இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஒரு மூலையில் வந்து சின்னமாக வந்து வரும். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வராது. ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பாண்டியோட ஒய்ஃபோட ஃபோன் கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிங்க் ஆர் ஒய்லெட் காம்பினேஷன்லாம் வந்து இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஃபோனை வச்சு தான் வந்து நிறைய டைம் வந்து வீடியோ கால் பேசுகிற மாதிரி வந்து காமிப்பாங்க. பட் அதே ஃபோனை வச்சு தான் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து பேசிக்கிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஃப்ரெண்டில் காமிப்பாங்க. அப்போதைக்கு வந்து துபாய் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் வந்து இருக்கும். இவங்க எப்படி துபாய் தம்பி சிவகார்த்திகேயன்ட்டையோ இல்ல சூரியிட்டையோ வந்து வாங்கி பேசியிருக்கலாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் வச்சிருக்க போன் வந்து விவோ சூரி வச்சிருக்கிறது வந்து லெனோவோ அனு எடுத்த செல்ஃபியை வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து செல்ஃபி எடுத்த மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா அந்த செல்ஃபி எடுத்த போனையும் வந்து அந்த போட்டோல இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ச
பக்கத்துல இருந்து நடந்து வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து தூரத்துல இருந்து நடந்து வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்க இந்த ரெண்டு ஃப்ரேமே பாத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து நர்ஸ் வந்து நடந்து வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஃப்ரேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நடந்து வராம பழைய இடத்துலயே வந்து நிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க மாமாட்ட வந்து பேசுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்பதைக்கு வந்து கை ஆட்டி தான் வந்து பேசிக்க இருப்பாங்க. பட் அவர் வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்து வச்சு காமிப்பாங்க. அப்பதைக்கு வந்து கையை வந்து பின்னாடி கட்டியிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து கை ஆட்டி பேசுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி மிஸ்டேக் வந்து இந்த மூவில வந்து நிறைய இடத்துல வந்து வச்சிருக்காங்க. துபாயில பாண்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஆக்சுவலா வந்து அவர் வந்து சிவகார்த்திகனோட தம்பி தான். ஒரு சீன்ல வந்து சிவகார்த்திகன் வந்து வீடியோ கால் பேசுவாங்க. அப்பதைக்கு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிதான் வந்து பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா வந்து பாண்டிக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும். ஏன் ஏன்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான் வந்து படத்துல வந்து லவ் சீன் வைக்கணும்ல, அதனால வந்து கல்யாணம் பண்ணாம வச்சிருப்பாங்க போல. நீங்க சொல்ல வந்து பாண்டிக்கு வந்து லவ் மேரேஜா இருக்கும், அதனால வந்து சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்காது. எங்க கண்ணு தெரிஞ்ச மிஸ்டேக் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.